கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 2024 தமிழ் வருடத்தில் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் 7:07 வரைக்கும் சந்திர பகவான் அசுவினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். பிறகு பரணி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போகிறார். 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, சந்திரனுடைய பயணம் உங்க ராசியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்க செயல்பாடுகள்ல ஒரு வேகம் இருக்கும். எப்பவுமே ஒரு விவேகமும் கலந்திருக்கும். சரராசிங்கிறதுனால ஒரு வேகமும் உங்களுக்கு அதிகம். தொழில் செய்யற முயற்சி, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதே தேவையான கடன் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் அந்த வேலை கிடைச்சிருந்தமேனு ஒரு டென்ஷன் இருக்கும். குலதெய்வத்தை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு நோயினோடு படுத்துதல்னு இருக்கத்தாங்க செய்யுது. மேஷராசிக்கு மனசில் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிட முடியும், நல்லா இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி ஒன்று வருது பாருங்க, மே 1ஆம் தேதி. அதுக்கு பிறகு உடல்நலமும் நல்லா ஆயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்தி ஒண்ணு இன்னைக்கு தேடி வரும்னு இருக்கு. ஒரு வேலை மாற்றம் சம்பந்தமா ஒரு ஆர்டரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கைகூடி வரும். ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறீங்க, கைகூடி வரும். நல்ல விஷயமா தான் இன்னைக்கு வரப்போகுது. பிஸ்னஸ்ல நீங்க நினைக்கிற காரியம் ஒண்ணு இன்னைக்கு நடக்க போகுது. மனசு மகிழ்ச்சியா உற்சாகமா இன்னைக்கு இருக்க போறீங்க. எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாடு. வேலை பார்க்கிற இடத்துல சிலருக்கு சில நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது, அனுசரிச்சுதான் போகணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடுங்க. ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கக்கூடிய அவசியமும் இன்னைக்கு சிலருக்கு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், மரகத வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் கூடி விரும்பிய அவ்வளவு அற்புதமான நாள். குரு 11 இருக்காரு, செல்வ செழிப்பு தருவாரு. தன காரகன் 11, இந்த சந்திரன் தனஸ்தானாதிபதி பாருங்க, அவரும் 11. அப்ப இந்த சந்திரன் குரு கூட்டணி உங்களுக்கு சூப்பர் கூட்டணிங்க, நல்ல வருமானத்தை கொடுத்துரும். திடீர் வருமானங்கள் வரக்கூடிய நேரமாவும் இருக்கும். குடும்பத்து பெரியவங்க, தாயுடைய ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம் சிறப்பா கிடைக்குது. எதிர்பார்க்கிற நல்ல காரியம் கூடி வருது. மனசுக்கு மகிழ்ச்சியான செய்தி வருது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை வருது. தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான நாடுங்க. மனசு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தில் தேவையான நல்ல காரியம் கூடி வரும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் இருக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக அரியர் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்கிற நல்ல செய்தி இன்னைக்கு கைகூடி வரும். உங்களுக்கு இருந்த உடல் நலக்குறைகளில் ஒரு தீர்வு ஒன்று இன்னைக்கு தெரிய போகுது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம், முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிறப்பு உறுப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள்,
ஆசனவாயு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுங்க, உடம்புல சூடும் அதிகமாக இருக்கு, அதையும் சரி பண்ணிக்கிடுங்க. பல பேருக்கு உடம்பு பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறீங்க, உடல் சூடு அதிகமாக போயிருச்சுன்னா, மூலச்சூடு அதிகமாக போயிருச்சுன்னா பல பிரச்சனை வரும் போல இருக்கு. உடலுடைய வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கணும்ல நீங்க. இந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவாரு. வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுப்பாரு, ஒர்க் ப்ரெஷரும் இப்போ இருக்கும். இந்த ஒர்க் ப்ரெஷருக்கு பயந்துக்கிட்டு நீங்க வேற ஒரு வேலையை தர்றேன்னு போகக்கூடாது. எங்க போனாலும் இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்குத்தானே செய்யும். ஐயா இந்த கம்பெனியில் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லையா, அடுத்த கம்பெனி போயிட்டா நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை எங்கே போனாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்னு காட்டுதே. பொறுத்து போங்க, நல்லது, அதிர்ஷ்டங்கள் பெறுங்க. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் இளஞ்சகப்பு வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பர் நாள் சார். வெளியூர் பயணம், தொலைதூர பயணம் இப்ப கூடி வருது. பிள்ளைகள் நலத்துக்காக நீங்க பயணம் பண்றீங்க, அவங்களை செட்டில் பண்றதுக்காக பயணம் பண்றீங்க, அவங்க படிப்புக்காக பயணம் பண்றீங்க, அவங்க கல்யாண விஷயத்துக்காக இப்ப முயற்சியில் இருக்கீங்க. நல்ல பண வருமானம் பிசினஸ்ல வரும். இருந்தா கூட சில பிசினஸ்ல எசக பிசக சிக்கிடக்கூடிய அமைப்பு இருக்கு. சில தவறான விஷயத்துல ஒன்னு ரெண்டாக்கி திரண்டி ஒன்னா சொன்னா நம்பிடாதீங்க. எசக பிசகான பிசினஸ்ல சிக்காதீங்க, தப்பான பிசினஸ்ல தலையை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிடுங்க. பிசினஸ் கூட்டாளியும் ஒரு மன வருத்தத்தில் இருக்காரு, பார்த்து சரி செஞ்சு விடுத்துட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மையெல்லாம் நடக்கணும் யா. அப்போ எப்படி இருக்கணும், கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே ட்ராவல் பண்ண வேண்டியதை தள்ளி போடுங்க. இரவு நேர பயணம் சுத்தமாக வேணாம். விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வைங்க, திருடு போகக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. நல்ல நல்ல விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திருடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கு, கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வாய்ப்புகள் கூடி வரும், ரொம்ப நல்லா இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு ஆறாம் எண்ணையும் பால் வெள்ளை வண்ணத்தையும் பயன்படுத்துங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க, அது வாழ்க்கையை உயர்த்திடும். துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ சந்திரனுடைய பார்வை நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. தகப்பனாருடைய அவ அப்பாவோட எந்த சண்டையும் வச்சுக்கிடாதீங்க. சில முட்டல் மோதல் உரசல் வருது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், குறிப்பா பிளஸ் டூ வரைக்கும் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்க. தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கடன் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஏழு, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கூடி வருது. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. நீண்ட நாளா உடம்புல பிரச்சனை இருக்கியா, வாட்டி வதைக்கிறியாங்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிற இந்த நாள் சூப்பரா இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெத்த தாய்க்கு உடல்நல பாதிப்பு இருக்கு, பார்த்து நிவர்த்தி பண்ணி விடுங்க. சிலருக்கு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையும் நிவர்த்தி பண்ணிடுங்க. எதிர்பார்க்கிற காரியம் அனுகூலமா முடியக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் பச்சை வண்ணம்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதியான நாள் இந்த நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய செய்திகள் வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு தத்து குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பச்சைக்கணுங்கிறவங்க முயற்சி பண்றதுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் பிஸ்னஸ் நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்து கொடுக்க போறாங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு 4 இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இது ஒரு அருமையான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்க போகுது. படிக்கிற மாணவர்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது சால்வ் ஆகி நல்லபடியா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். லா படிக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன்ல நல்ல முன்னேற்றமும் லாபமும் இருக்கும். நியூ அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்து போடக்கூடிய ஒரு நாளா சிலருக்கு அமையுது. கோபதாபத்தை தவிர்த்தா இந்த நாள் நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் புதிய வேலை மாற்றம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது. அது கைகூடி வரும். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, கவுன்சிலிங் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. டிரைவர்கள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தள்ளுவண்டி வியாபாரம் செய்யக்கூடியவங்க, பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். தேவையான கடன் உதவி இப்போ கைகூடி வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையான கடன் உதவி கிடைக்குது, பிஸ்னஸில் வளர்ச்சி கிடைக்குது, குடும்பத்தில் நிம்மதி பெறுகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க. ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் இருக்கார், 5 இடத்து அதிபதி. அவரோட குரு, இந்த குருச்சந்திர யோகம் பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட், சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல வரவு, இதெல்லாம் கொடுக்க போகுது. வரவு நல்ல உறவு நாம் பாருங்க, அப்படி புதிய சம்பந்தம் அமைய போகுது. வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணுங்கிற முயற்சி பலிக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கிற யோகம் கூடி வருது. நல்ல நாள், அருமையான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். அன்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு தோணுது. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர எனக்கு ஒரு ஜோதிட ஆலோசனை வேணும்யான்னு கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. சில பேர் நியூமராலஜி எங்களுக்கு பார்க்கணுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும், எங்கள் கம்பெனிகளுக்கு பேர் வைக்கணுங்கிறீங்க, வாங்க பார்த்து தரோம். சில பேருக்கு வாஸ்து ஆலோசனை தேவைப்படுது, திருப்தியாக பார்த்து கொடுக்குறோம் வாஸ்து ஆலோசனை. சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸை தொடர்பு கொள்ளும் போது எங்கள் ஃபோன் எங்கேஜாக இருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்கள் பேரை போட்டுக்கிட்டு ஊரை போட்டுக்கிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.